So good evening students, today we want to take business maths for 11th standard, not general maths, business maths. One student, she has asked to take problems from business maths. For that I am going to take 1 to 5 questions, very easy only, and then 6, 7, 8 somewhat slightly difficult. Now we do the system. It is given, evaluate. That means we have to find the value of the determinant. Determinant means in this way, like parallel lines mari irukum. Then matrices. Matrices are in the box mari irukum. We are going to 10th layer nama paathirukom. So we have split it. Inge idu vandu R1, R2, R3. And this one C1, C2, C3. இந்த C3ல இந்த 2 எலிமெண்ட்ஸ் கம்பைண்டா இருக்கு, அதை ஸ்பிளிட் பண்ணி எழுதணும். ஸோ C1, C2, C3 அதே மாதிரி நெக்ஸ்ட்லயும் அதே டைப் எழுதிட்டு இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ செகண்ட் வேல்யூ வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வி ஆர் கன்சிடரிங் த ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ ஹியர் ஒன், இந்த டிட்டர்மினன்ட்ஸை ஐ ஹேவ் ரிட்டன் இன் திஸ் வே. இந்த 1 இருக்கு இல்லையா, இதுல எனி 2 வி வாண்ட் டு மேக் இட் அ 0. அதே மாதிரி இதையும் ஜீரோவா மாத்தணும், அல்லது இந்த ஒன்னு அப்படியே வச்சுட்டு தீஸ் டூ வி கேன் மேக் இட் ஜீரோ. எனிவே வி கேன் டூ. நம்மளுடைய எய்ம் வந்து ஏதோ ஒரு இடத்துல 1 மட்டும் இருக்கணும். நாட் அப்ப இந்த மாதிரி பண்றப்போ இந்த R1 இருக்கு இல்லையா, இதை ரீப்ளேஸ் பண்றோம். R1 வி ஆர் டிரான்ஸ்ஃபார்மிங், இந்த R2 எடுத்து இங்க கொண்டு வந்து மைனஸ் பண்றோம். ஸோ யூ ஆர் சப்ராக்டிங் 1 - 1, தென் this a minus b, then a square minus b square. So similarly, அதே மாதிரி இதையும் இந்த மாதிரி மேல கொண்டு வந்து சப்ரேட் பண்ணுறோம். So when you separate, you are getting like this. இது வந்து a square minus b square formula. So a plus b into a minus b. இது நீ a minus b, here also a minus b. Common, you take it outside. Then b minus c, b minus c. That also you are taking. இந்த factory வெளியில் எடுத்துல first factor, then second factor. Then you are expanding along 1. இந்த காலம் 1 இந்த 1ங்கிறது வந்து இல்லையா, இந்த லாஸ்ட் திஸ் இஸ் R1, R2, R3. ஸோ இந்த 1 வரையே எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்ப இதுக்கு நேரம் என்ன இருக்கோ அதை நம்ம அப்படியே விட்டுணும். இதை விட்டுட்டு யூ ஆர் ரைட்டிங் யூ ஆர் கரெக்டிங் திஸ் 4. அதை டிட்டர்மினன்ட் ஃபார்ம் எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து இப்படி டவுனாக எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கிறப்போ மேலே போகிறப்ப என்ன வரும், ஒரு மைனஸ் சைன் வரும். அதெல்லாம் நம்ம ஏற்கனவே 10th நம்ம பார்த்துருக்கோம். ஸோ 1 × b + c மைனஸ் இந்த மைனஸ் மறக்காமல் இருக்கும். ஸோ a + b, அப்போ மைனஸ் உள்ள கொண்டு போகிறப்போ +b - b will be getting cancelled. We are getting 3 factors. நெக்ஸ்ட் வந்து இந்த செகண்ட் இருக்குது, இதை வந்து நம்ம இங்கே மைனஸ் பண்ணோம். ஸோ திஸ் சைட் ஐ லவ் இட். ஸோ நவ் யூ கன்சிடர் த செகண்ட் பார்ட். செகண்ட் பார்ட்ல இது எழுதியிருக்கு. இந்த சேம் வே லாஸ்ட் கிளாஸ்ல செஞ்ச மாதிரியே இந்த R1 எப்படி எழுதுறோம், R1 = R1 - R2. தென் R2 எப்படி ரீப்ளேஸ் பண்றோம், R2 - R3. ஸோ இந்த எலிமெண்ட் இங்க மேல கொண்டு வந்து செப்பரேட் பண்றோம். தென் ஹியர் ஆல்சோ இன் திஸ் வே. பட் இந்த தேர்ட் ரோவை யூ கீப் ஆஸ் இட் இஸ். இந்த தேர்ட் ரோவை அப்படியே வச்சுக்கணும் சேம் செட்டாக. தேர்ட் ரோ 1, C, AB யூ ரைட் ஆஸ் இட் இஸ். இந்த ரெண்டு மட்டும் தான் நம்ம ஜீரோவாக நம்ம மாற்றுறோம். ஸோ இதில் வந்து யூ ஆர் டேக்கிங் சி காமன். ஸோ வென் யூ டேக் சி காமன் யூ ஆர் ரைட்டிங் இன் திஸ் வே. நெக்ஸ்ட் ஒன் ஏ இஸ் காமன். நவ் இங்கே a - b, இங்கே b - a. ஸோ நம்ம யூ ஆர் டேக்கிங் a - b, தென் -c-னு இந்த சே யூ ஆர் ரைட்டிங் b - a, மைனஸ் காமனாக வெளியில் எடுத்துட்டு யூ ஆர் ரைட்டிங் a - b. தென் 0, தென் b - c - a, b - c. தென் லாஸ்ட் ஒன் 1, c, தென் a, b. நவ் யூ கேன் டேக் a - b, ஹியர் ஆல்சோ a - b, b - c, b - c. ஸோ டேக் a - b, தென் b - c. Then what is the remaining? 0, 1, -c, 0, 1, -a, then 1, c, a, b.
Now expand through 1. You are expanding the column 1 is clear. Column 1 is 1 value expand. So here you write a minus b, b minus c. Then the planar case 1 minus e, then 1 minus a. So when you expand, you are getting first when the down add group again over minus a. The man for a color or minus now formula pretty or minus one, so plus b. Is a big change when you have a minus sorry, c. So a minus b, b minus c, c minus a. So a color they factors the number. So either way factor number a minus b, b minus c, c minus a. The second one factor not a minus end of it. The same a minus b, b minus c, c minus a. So it implies this is equal to 0. So we can start with the question every way. So the final answer is 0. So and in the next class we do the next sum. Thank you.